நடப்பாண்டுக்கான இந்தியாவின் G20 தலைமைத்துவம் வெற்றியடைந்ததற்காக பிரதமர் மோடிக்கு நடிகர் ஷாருக்கான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று அடுத்த தலைமைத்துவம் பிரேசிலிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாநாட்டின் சிறப்புகளை உலக தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்நிலையில் சிறந்த பூமிக்காக G20 உச்சி மாநாட்டில் ஆக்கப்பூர்வ ஆலோசனைகள் நடைபெற்றதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமைதி, தொண்டு, இரக்கம், அகிம்சை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கும் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் G20 நாடுகளின் தலைவர்கள் மரியாதை செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் எக்காலத்துக்கும் பொருந்தும் கொள்கைகள் நல்லிணக்கமுள்ள அனைவரையும் உள்ளடக்கிய உலகின் வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். G20 மாநாட்டில் பங்கேற்றுள்ள தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்றிரவு விருந்தளித்து உபசரித்தார். இந்த விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொருளாதார வளர்ச்சிக்கான முடிவுகளை எடுக்கும் இடத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர G20 மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச சவால்களை மனிதநேயத்துடன் கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சப்கா சாத் சப்கா விகாஷ் எனப்படும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி உலகளவில் நம்பிக்கையின்மையை போக்க பாடுபடுவோம் என்றும் G20 நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்பாட்டில் இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை கையொப்பப்பட்டுள்ளன. ஆசியா, மேற்காசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றிடையே போக்குவரத்து தொடர்பு, பொருளாதார ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமூக வலைத்தளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் உருவாக்குவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்தின் நல்வாழ்வை மேம்படுத்தும் இலக்கை அடைவதற்கும் நாடுகளிடையே தூதரக உறவு, ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் நம்பிக்கையை கட்டமைக்கவும் G20 நாடுகளின் தலைவர்கள் கருத்தொற்றுமையை எட்டியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அனைவருக்குமான சிறப்பான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க அடியாகும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நிதியமைப்புகளை சீரமைக்க G20 தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். G20 மாநாடு தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், பயங்கரவாதம், நிதி மோசடி ஆகியவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் எதிர்க்க வேண்டுமென G20 தலைவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார். தில்லியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்தித்தார். குடியரசுத் தலைவர் அளித்த விருந்தின் போது இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது முதலமைச்சரை ஜோ பைடனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். ஜோ பைடனுடன் கைகுலுக்கிய முதலமைச்சர் நலம் விசாரித்தார். தில்லியில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பங்கேற்றுள்ளார். G20 மாநாட்டை முடித்துக்கொண்டு தில்லியிலிருந்து வியட்நாம் நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புறப்பட்டு சென்றார். G20 உச்சி மாநாட்டிற்கு வந்துள்ள உலக தலைவர்களின் மனைவிகளை சந்தித்ததில் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சிறுதானிய உற்பத்தியாளரும் ஒடிசா மாநில அரசின் திணை உணவு தூதருமான சுபாஷா மகந்தா தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி மற்றும் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடனான சந்திப்பு மகிழ்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். G20 மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதை தெரிவித்தார். நடிகர் சங்கத்தின் கட்டடம் கட்டி முடிக்க 40 கோடி ரூபாய் கடன் பெற உள்ளதாக நடிகர் சங்கத் தலைவர் நாசர் தெரிவித்தார். இது தொடர்பாக நடிகர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். வங்கியில் வாங்கும் கடனை அடைக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் ரஜினி, கமல் போன்றவர்களிடம் நிதி கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் நாசர் குறிப்பிட்டார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை சந்திக்க சென்ற போது காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் நடிகர் பவன் கல்யாண் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். விஜயவாடாவில் உள்ள ஊழல் சிறப்பு விசாரணை அலுவலகத்தில் இருந்து சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க சென்றபோது
போலீசார் அவரை இடைமறித்ததால் பவன் கல்யாண் சாலையில் படுத்து மறியல் செய்தார். தில்லியில் ஜி20 மாநாட்டை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கத்தில் ரிசர்வ் வங்கி தனது சிறப்பு அரங்கம் ஒன்றை அமைத்துள்ளது. இதில் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் பணவர்த்தனை உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அரங்கத்தில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் பொதுமக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு உருவாகும் என RBI நிர்வாக இயக்குநர் அஜய்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் இந்திய பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக உலக நாடுகளின் தலைவர்கள் பார்வையிடும் வகையில் நாட்டின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஓவியம் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பாதுகாப்பான குடிநீரை விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சேதமடைந்த மற்றும் நீர்க்கசியும் குழாய்களை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் பெரியூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 1000வது கோயில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. சென்னை மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோயிலின் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறை நம்பிக்கையாளர் அனைவரும் போற்றும் ஆட்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் அதிவேகமாக வளர்ந்து வருவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் அனைத்திலும் சிறப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2 காலத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை திமுக அரசு மீட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் கைதிகளிடையே புத்தக வாசிப்பை அதிகரிக்கும் வகையில் திருவள்ளுவர் வாசகர் வட்டம் தொடங்கப்பட்டது. மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் வாசகர் வட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய வினோத், சிறை கைதிகளிடம் புத்தகம் வாசிப்பு பழக்கம் தொடர்ந்து ஊக்கப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் 2 குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் மெயின் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். டெங்கு பரவலை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள்ள பதிவில், சென்னை மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த 4 சிறுவன் டெங்கு காய்ச்சலில் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் உருவதாக பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் நிவாரண உதவிகளை மாநில அரசு விரைந்து வழங்கி வருவதாகவும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதாகவும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருச்சியில் உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் காவிரி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. நீதிமன்ற வளாகத்தின் அருகே தொடங்கிய விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தேரடியில் உள்ள சிவஸ்தலத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் வழிகாட்டுதலுடன் திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. தேரடி விநாயகர் மற்றும் சோழீஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம், சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் புனித நீரூற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உலகின் திறன் மற்றும் அறிவு மையமாக இந்தியா இருப்பதற்கு ஆழமான தொழில்நுட்பம், பொறியியல் ஆகியவற்றின் சீரான வளர்ச்சி இன்றியமையாதது என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக தலைவர் சீதாராம் தெரிவித்துள்ளார். மொராக்காவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். ரிக்டர் அலகில் 6.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நிகழ்ந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலநடுக்கத்தை ஒட்டி 3 துக்கம் கடைபிடிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. திபெத்தின் ஜிசாங் பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அலகில் 4 பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் பற்றி தகவல் எதுவும் இல்லை. இலங்கையில் நடந்து வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4 சுற்றில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி 24.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 147 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான போட்டி நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ காஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். நியூயார்க்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் பெலாரஸின் அரைனா சபலென்கா அமெரிக்காவின் கோகோ காஃபுடன் மோதினார். இதில் முதல் செட்டை சபலென்கா 6-2 என வென்ற நிலையில் விறுவிறுப்புடன் விளையாடிய கோகோ காஃப் அடுத்த இரு செட்களை 6-3, 6-2 என்ற செட்கணக்கில் வென்று சாம்பியன் பட்டம் வென்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் கஜகஸ்தானின் அன்னா டானிலினா, பின்லாந்தைச் சேர்ந்த ஹாரி ஹெலியோவாரா இணை அமெரிக்க இணையான ஜெசிகா பெகுலா மற்றும் ஆஸ்டின் கிராஜி செக்கை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.